டெல்லியை தகர்த்து பிளே ஆஃபுக்கு முன்னேறிய சிஎஸ்கே வீரர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பை அளித்து வந்திருக்காங்க. பத்து அணிகள் பங்கேற்ற 16வது ஐபிஎல் 2020 கிரிக்கெட் திருவிழா கடந்த மார்ச் 31 தொடங்கியிருக்க நிலையில் அன்று முதல் லீக் சுற்று ஆட்டங்களில் மிகவும் பரபரப்பாக அரங்கேறிய நிலையில் நேற்று இரவு 70வது மற்றும் கடைசி லீக் ஆட்டம் நடந்து முடிந்திருக்கு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த தொடருக்கான பிளே ஆஃப் சுற்று போட்டிகளில் நடைபெற இருக்கும் சென்னை குவாலிஃபயர் 1 மற்றும் எலிமினேட்டர் ஆட்டங்கள் அகமதாபாத்தில் குவாலிஃபை 2 மற்றும் இறுதிப் போட்டியும் நடக்க இருக்கு. இதன்படி சென்னை சேப்பாக்கத்தில் நாளை செவ்வாய்க்கிழமை நடக்கும் முதலாவது தகுதி சுற்றில் குவாலிஃபை 1 நடப்பு சாம்பியனான குஜராத் டைட்டன்ஸ் அணியை, 4 முறை சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் எதிர்கொள்ள இருக்காங்க. தொடர்ந்து மறுநாள் புதன்கிழமை 24 நடக்கும் வெளியேறுதல் சுற்று ஆட்டத்தில் லக்னோ மும்பை அணிகளும் சந்திக்க இருக்காங்க. குவாலிஃபை 1 வெற்றியை ரசிக்கும் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறுமா? தோல்வி கண்ட அணி எலிமினேட்டர் சுற்றில் வெற்றி பெற்ற அணியுடன் குவாலிஃபை 2 மல்லுக்கட்ட இருக்காங்க. இதில் வெற்றி பெறும் அணி குவாலிஃபயர் 1 வெற்றி பெற்ற அணியுடன் ஐபிஎல் 2023 இறுதிப் போட்டியில் மோத இருக்காங்க. இந்த போட்டியானது வருகிற 28 அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடைபெற இருக்கு. 26 குவாலிஃபை 2 போற்றி இதே மைதானத்தில் தான் நடக்க இருக்கு. முன்னதாக பாத்தீங்கன்னா கடந்த சனிக்கிழமை டெல்லியில் கடந்த 67வது லீக் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதிருக்கு. இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்று பேட்டிங் செய்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 223 ரன்களையும் குவித்து வந்திருக்காங்க. சென்னை அணியில் பாத்தீங்கன்னா தொடக்கம் முதலே அதிரடியாக விளையாடிய தொடக்க வீரர்களான கான்வே 87 ரன்களும் ருத்ராஜ் 79 ரன்களும் எடுத்திருக்காங்க. 9 பந்துகளில் 3 சிக்ஸர்களை மட்டுமே பறக்கவிட்ட தூபே 22 ரன்களை எடுத்திருக்க நிலையில் ஜடேஜா 20 ரன்னுடன் தோனி 5 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் களத்திலையும் இருந்து வந்திருக்காங்க. இதனைத் தொடர்ந்து 224 ரன்கள் கொண்ட வெற்றி இலக்கை துரத்திய டெல்லி அணிக்கு நல்ல தொடக்கம் கிடைக்கவில்லையா? 86 ரன்கள் குவித்த கேப்டன் வார்னரின் போராட்டம் தோல்வியில் முடிந்திருக்கு. இறுதியில் பாத்தீங்கன்னா 20 ஓவர்கள் முடிவில் டெல்லி அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன்கள் மட்டுமே எடுத்து வந்திருக்காங்க. இதனால சென்னை அணி 77 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லியை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றிருக்க நிலையில் இதன் மூலம் லீக் சுற்றின் முடிவில் சென்னை 14 போட்டிகளில் 17 புள்ளிகள் பெற்று 2வது அணியாக பிளே ஆஃபுக்கும் தகுதி பெற்றிருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நடப்பு சீசன்ல சென்னை அணி பிளே ஆஃபுக்குள் நுழைந்ததன் மூலம் ஐபிஎல் வரலாற்றில் அதிக முறை பிளே ஆஃபுக்குள் அடியெடுத்து வைத்த அணி என்கிற பெருமையும் சாதனையும் படைத்திருக்கு. இந்த பட்டியலில் மும்பை இந்தியன்ஸ் அணி 2வது இடத்தையும் பிடித்து வந்திருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா பிளே ஆஃப் போட்டியில் குஜராத்தை எதிர்கொள்ளும் சென்னை அணி நேற்று இரவு சென்னை திரும்பியிருக்காங்க. அப்பொழுது சென்னை அணி வீரர்களை வரவேற்க விமான நிலையத்தில் ஏராளமான ரசிகர்கள் குவிந்து வந்திருக்காங்க. வீரர்கள் ஒருவர் பின் ஒருவராக வரும்பொழுது அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு ரசிகர்கள் சத்தம் எழுப்பியிருக்காங்க. கேப்டன் எம் எஸ் தோனி வந்தபொழுது தோனி தோனி என கூச்சல் போட்டு வரவேற்றிருக்காங்க. இது தொடர்பான வீடியோ சென்னை சூப்பர் கிங்ஸ் சமூக வலைத்தளத்தில் பதிவிடப்பட்டிருக்க நிலையில தற்பொழுது ரசிகர் மத்தியில் அதிகம் பகிரப்பட்டு வரும் இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வந்திருக்கு. சரி ஓகே, இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளும் நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்முடைய தமிழ் கிரிக்கெட் இன்ஃபோ இன்னும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.